வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சி போகலாம். இதுவரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் மறந்துடா, பண்ணி கொடுத்தனுடைய விளக்கணும் கொடுத்துருங்க. தினசரி ராசிபலம் பார்த்துட்டு இருக்கோம். இன்று நல்ல நாள், 1/8/2021. இந்த தினத்திலே பிறந்த நாளுக்கான அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தினத்திலே மனநாளுக்கான அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு கீழ்நோக்கு நாள், ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை, ஸ்ரீ பிரப வருடம் ஆடி மாதம் 16ஆம் தேதி, இன்றைக்கு அஷ்டமி, பரணி நட்சத்திரம், ராமேஸ்வரம், பர்வதத்தினி அம்மன் உற்சவ ஆரம்பம், திருவீதி உலா, திருவாட அணை, ஸ்ரீ சிநேகவல்லி அம்மன் உற்சவம் ஆரம்பம், காகித தினம், லோகமானிய திலகர் தினம், உலக தாய்ப்பால் தினம். இன்றைய சிந்தனை, அடுப்பங்கரையில் கற்றதெல்லாம் பிள்ளை பேசும். அடுப்பங்கரையில் கற்றதெல்லாம் பிள்ளை பேசும். ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை 8 முதல் 9 மணி வரை, மாலை 3:15 முதல் 4:15 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 1:30 முதல் 2:30 மணி வரை. ஞாயிற்றுக்கிழமை ராகாலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டிமா இருக்கணும். அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரங்களுக்கு ராசி கட்டம் பார்க்கலாமா? ரிஷபத்திலே ராகு, கடகத்திலே சூரியன் புதன், சிம்மத்திலே செவ்வாய் சுக்கிரன், விருச்சிகத்திலே கேது பகவான், மகரத்திலே சனி ஈஸ்வர பகவான், கும்பத்திலே வியாழ பகவான். ராசி பலன் பார்க்கலாமா? ஆண்பான மேஷராசினிகளே, அலைச்சல் கூடும், இருந்தாலும் ஆதாயம் கூடும். சேமிப்பில் கவனம் செலுத்தவும். போக்குவரத்தால் பயன்பெறலாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். விருப்பங்கள் நிறைவேறும். ஆண்பான ரிஷப ராசினியர்களே, குழப்பங்கள் வருவது போல் துணினாலும் சமாளித்து விடுவீர்கள். மனோதைரியம் கூடும், மனோதிடம் கூடும். சிறு தானியம், நவ தானியம், அரிசி எண்ணெய் பரப்பு வியாபாரிகள் ஏற்றம் காணலாம். தங்க வெளி வியாபாரிகள் விழிப்போடு செல்லப்பட வேண்டும். ஆண்பான மிதுனம் ராசினியர்களே, சினத்தை விட்டுவிடுங்கள், கோபத்தை விட்டுவிடுங்கள், முன்கோபத்தை தவிர்த்து விடுங்கள். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீட்டுக் கொள்ள வேண்டாம். தங்க வெளி வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். வைரம் பிளாட்டம் வியாபாரிகள் வேகமான முன்னேற்றம் காணலாம். நகை அடகுடி பொருளி பூசப்பட வேண்டும். சொந்தங்கள் வெளியிலே ஒரு சிலருக்கு மனக்கசப்பு ஏற்படலாம், விழிப்புடப்பட வேண்டும். அன்பான கடகராசினிகளே, பாசம் கூடும், நேசம் கூடும். அன்புக்குரிய சந்திப்புகளை காத்திருக்கிறது. பிரிந்தவர்கள் பிரித்து ஒன்று சேர்வார்கள். வழக்குகள் சாதகமாகும். சகோதர உறவுகள் பல உதவிகளை செய்ய காத்திருக்கிறது. அன்பான சிம்மராசினிகளே, சிந்தனை வளம் கூடும், சிந்தனை சிரிப்புகளாக மாற காத்திருக்கிறீர்கள். கதை கவிதை கற்று எழுதுவோர் நல்ல முன்னேற்றம் காணலாம். புகழ் பாராட்டு பெறலாம். இலிசை நடகத்துடன் வேகமான முன்னேற்றம் காணலாம். சிறு தொழில் செய்வோர், குறுந்தொழில் செய்வோர் விழிப்போடு செயல்பட வேண்டும். ஆண்பான கன்னிராசினிகளே, எதிலும் கவனம், எப்பொழுதும் கவனம். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீட்டுக் கொள்ள வேண்டாம். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சிகள் சாத்தியமாகும். வழக்குகள் சாதகமாகும். வணிக வெள்ளம் கூடும், வணிக லாபம் கூடும். ஆண்பான துளராசினிகளே, காரிய தடங்கள் வருவது போல் சொன்னாலும் சமாளித்து விடுவீர்கள். முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டீர்கள். வாக்கினால் ஜீவன விழிப்பூடு செய்யப்பட வேண்டும். ஒரு சிலருக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடித்த சூழல் ஏற்படலாம். மனக்குழப்பங்கள் மாற காத்திருக்கிற தீர காத்திருக்கிறது. ஆண்பான விருச்சிக ராசினிகளே, பக்தி மயத்திலே திளைப்பீர்கள், பக்தி மார்க்கத்திலே திளைப்பீர்கள். ஆன்மீக ஈடுபாடு கூடும், ஆன்மீக சிந்தனை கூடும். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். வியாபார லாபம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. வணிக வெள்ளம் கூடும், வணிக லாபம் கூடும். புதிய நட்பால் புன்னகையை பூக்கலாம். ஆண்பான தனுசு ராசினிகளே, மன அமைதிக்காக காத்துக் கொண்டீர்கள். இந்த மன அமைதிகளை காத்திருக்கிறது. நீங்களாக போட்டதை குழப்பிக் கொள்ள வேண்டாம். தேவையில்லா பிரச்சனைகளை உருவாக்கிக் கொள்ள வேண்டாம். வம்பு வழக்குகளை உருவாக்கிக் கொள்ள வேண்டாம். நட்பு வகையிலே கவனமாக பழக வேண்டும். எல்லோரும் உங்களுக்கு உதவ காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். ஆண்பான மகர ராசினிகளே, செலவுகள் கட்டுக்குள் வரும். எல்லாவித பிரச்சனைகளும் சமாளித்து விடுவீர்கள். போக்குவரத்தால் பயன்பல பெறலாம். பிள்ளைகள் வழியிலே துறைகள் குறைய காத்திருக்கிறது. அரசு வழியிலே அனுகூலம் கூட காத்திருக்கிறது. ஆதாயம் கூடும், வரவுகள் சாத்தியமாகும். ஆண்பான கும்பராசினிகளே, முயற்சிகள் பலிதமாகும். காரிய வெற்றி கைகூடும். ஒரு சிலருக்கு வேண்டுமானால் காலையில் கவலை, மாலை முயற்சியில் மாறி மாற மேலாம். ஈரிசி நடத்துறையில் நல்ல முன்னேற்றம் காணலாம். பொருள் வரவு சாத்தியமாகும். அலைச்சலும் கூடும், ஆதாயம் கூடும். வெளியூர் தகவல்கள் சிறப்பான முன்னிட்டு காத்திருக்கிறது. ஆண்பான மீனராசினிகளே, புகழ் பாராட்டு பெருமை கூடும். தகவல்கள் தனவர கூட்டும். மகளிர் மேம்பாடு கூடும். வணிக வளம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது.
முன்வைத்தகளை பின்வைக்க மாட்டீர்கள். வியாபார லாபம் சிறப்பாக இருக்கும். உற்பத்தி பொருள் சந்தையிலே மதிப்பு மரியாதையும் கூட காத்திருக்கிறது. கராக்கி மாமியை காத்திருக்கிறது. அன்பானே, உங்களுக்கான சிறப்பான ஜோதிடராசினி கேட்டீங்கன்னா, பொதுவாக அஸ்வினி நட்சத்திரத்தினர் சாமந்தி பூ வைத்து பூஜை செய்தால் கூடுதல் முன்னேற்றம் பெறலாமா? மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்பவனம் மட்டப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.